வணக்கம் பொம்மிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கடல் உணவு விருந்து ஃபுல்லாவே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ப்ரான் பிரியாணி பாருங்க எவ்வளோ நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு கடல் ஏறா போட்டு செய்தது இதுக்கு அடுத்தது வந்து ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கோம் அது வந்து ப்ரான் தொக்கு அப்புறம் கிழங்கா மீன் வறுவல் நல்ல சிகப்பு கலரில் மொறுன்னு வந்திருக்குற கிழங்கா மீன் வறுவல் வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடல் ஈரால் தான் வந்து அதாவது சீ பிரான்ஸ் தான் வந்து எல்லா டிஷ்ஷஸுக்குமே நல்லா இருக்கும் நாங்கள் யூஸ்வலாக சாந்தோம் போய் தான் கடல் ஏறா வாங்கிட்டு வருவோம் ஆனால் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் போக முடியறது இல்லை ஆனால் இது வந்து நாங்கள் கடல் ஈராக தான் வாங்கியிருக்கோம் இப்போ அடுத்தது வந்து மீன் கிழங்கா மீன் இது எவ்வளோ நீட் நீட்டாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக அதில் போட்டிருக்கிற மசாலாஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த கரம் மசாலாவும் எலும்புச்சம்பழ சாரும் சேர்ந்து அந்த மீனை வந்து தவா ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட் வரும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃபிஷ் ஃப்ரையை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரான் பிரியாணியில் ஆரம்பிக்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் அந்த அளவெல்லாம் வந்து டிஸ்ப்ளே இருக்குது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு ஒரு அரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த மசாலா பொருளுங்களெல்லாம் நல்லா அதில் போட்டு பொறிஞ்சி வரணும் இதில் ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாமே இருக்குது அது நல்லா பொறிஞ்சி வரும்போது தான் நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்தே போடலாம் காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாவையும் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ ஒரு மூணு தக்காளி பழம் வந்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி பழத்தையும் இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு இப்போ சேர்ந்து வந்திருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக நான் மஞ்சத்தூள் முதல்லே ஆட் பண்ணிட்டேன் சாரி டிஸ்பிளேயில் இருக்கான் இப்போ எல்லாம் பாருங்கள் நல்லா சேர்ந்து வருது இந்த டைம் வந்து ஒரு அரை கப்பு தயிர் ஆட் பண்ணால் புளிப்பு அந்த பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறது தயிரில் தான் வரும் இப்போ தயிர் சேர்த்த பிறகு கொஞ்சம் புதினாவும் ஓரளவுக்கு கொத்தமல்லியும் ரெண்டு ஈக்குவல் அளவுக்கு வந்து அதிலே மசாலாலேயே போட்டுடலாம் இப்போ இந்த எல்லாமே அந்த காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்ச பிறகு எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும் அதாவது மேலே ஆயில் செப்பரேட் ஆகிட்டு வரும் இப்போ இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வர டைம் தான் ப்ரான்ஸ் ஆர்டர் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டான நேரம் இப்போ ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிடணும் ப்ரான்லேருந்து தானவே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் வேணும்னா கூட இந்த டைம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரான்ஸு எல்லாம் சேர்ந்து வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி வருது பாருங்கள் நல்ல ஒரு குழம்பு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது முக்கால் வேக்காடு வெந்த அரிசி செவன்ட்டி ஃபைவ் வெந்த அரிசி இருக்கணும் அது வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்த அரிசி அதை வந்து இது மேலே வந்து நல்லா போட்டு பரப்பி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளீனாக க்ளோஸ் பண்ணி நல்லா தம் மாதிரி போட்டு வச்சிடணும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழிச்சு இப்படி பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ நல்லா ஊசி ஊசியா நல்ல உதிரி உதிரியா இதை போட்டு நம்ம கிண்டி கிளறிட்டு இருக்க அரிசி எல்லாம் உடஞ்சி போயிடும் போறது ப்ரான் கிரேவி இதுக்கு வேண்டிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மசாலா எல்லாமே டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கு வெங்காயம் பச்சை மிளகா இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான் அதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம போடுறோம் இல்லை ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போதும் ஏன்னா இது வந்து கால் கிலோ அளவுக்கு தான் நம்ம ப்ரான்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ தக்காளி அதை வந்து ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வரா மாதிரி நம்ம நல்லா வதக்கிடணும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு இப்போ ஒரே ஷாட்ல எல்லா மசாலாஸையும் மொத்தமாக ஆட் பண்ணுறோம் அந்த பிளேட்டில் வச்சிருந்தோம் இல்லைங்களா எல்லா மசாலா பொருளுங்களையும் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு ஆனால் தீஞ்சி போகாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒன்றா ஊற்றலாம் இப்போ பாருங்கள் எல்லா மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது ப்ரான்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ ப்ரான்ஸையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகு தூள் பெப்பர் பவுடர் அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டோன்னா நம்ம ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ டிஸ்பிளேயில் ப்ரான் கிரேவி தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கிழங்கா மீன் வறுவல் இதை ஏற்கனவே வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் இப்போ தவால ஒரு ரெண்டு மூணு கரண்டி எண்ணெய் விட்டு இதை நல்லா வந்து ரெண்டு பக்கமும் உருவலாக ப்ரௌன் கலரில் வரா மாதிரி மொறு மொறுன்னு வருத்தி எடுத்துட்டோம்னா நம்ம கிழங்கா மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு எங்கள் கையாலேயே விருந்து கொடுக்கணுன்றதுக்காக எல்லா டிஷ்ஷஸும் சேர்ந்தே சேர்த்துட்டோம் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தனித்தனி வீடியோஸாக போட ட்ரை பண்ணுறோம் இப்போ நம்ம கடல் உணவு விருந்து ரெடி சூப்பராக சர்வ் பண்ணலாம் முதல்ல வந்து முட்டை பொரியல் வச்சிருக்கேன் யூஸ்வலாக பாயில்டு எக் வைப்பாங்க இது பிரான் பிரியாணின்றதுனால நான் முட்டை பொரியல் ஒன்று செய்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது மொறு மொறுன்னு நல்ல சிகப்பு கலரில் வந்திருக்கு கிழங்கா மீன் வருவல் இதில் எந்த ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணலை சாதாரண யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தனியாத்தூள் இதான் போட்டிருக்கோம் இதை நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுக்கும் போது இந்த மாதிரி நல்லா வரும் இப்போ அடுத்தது நம்மளோட ப்ரான் பிரியாணிக்கு நம்ம செய்த ப்ரான் தொக்கு இது மிளகு தூண் போட்டதுனால நல்ல செட்டிநாடு ப்ரான் மசாலா மாதிரி நல்ல வாசனையா வந்திருக்கு நம்ம ப்ரான் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு அடுத்த பிளேட்ல வந்து நம்ம சர்விங் வந்து பண்ணலாம் இப்போ வந்து இது தயிர் பச்சடி கேர்ட் ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம செய்த வந்து ப்ரான் பிரியாணியை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் நல்ல உதிரி உதிரியா பாருங்க ஊசி மாதிரி வந்திருக்கு ப்ரான் பிரியாணி கடல் ஏறலை செய்தோம் அப்படின்றதுனால ரொம்ப வாசனையாக இருக்குது இது எந்த பாஸ்மதி அரிசினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரான் பிரியாணி சூப்பராக வச்சாச்சு இப்போ நம்ம கடல் உணவு விருந்து வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கௌதம் அண்ட் சுஜாதா ஃபார் பொம்மிஸ் கிச்சன் தேங்க்யூ ஸோ மச்